ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நானும் சரத்த வந்து நானும் வந்து ரெண்டு பேரும் தனியா போல, ஒரு கும்பலா தான் போறோம். நாங்க நிறைய பேர் போற பசங்களா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூட போறேன். ஃபர்ஸ்ட் டைம் நிறைய டி போயிறேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளாக் எடுத்து போறேன். டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போதான் பிளாக் எடுத்து போறேன். நாங்க யாரா போன சில புதுமையா நிறைய காட்டுறோம். மறக்காம நம்ம சேனல்ல வந்து பாருங்க, நம்ம பண்ணா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வரோமா, அங்க போய் நிறைய பண்ணு நடக்கும். அது எல்லாத்தையும் உங்களுக்கு பொறுமையா காட்டுறேன். எல்லாத்தையும் பாருங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஓகேங்களா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எப்படின்னு சொல்லி. ஓகேவா, பை பை. வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் போலீஸ் கிட்ட மாட்டியாச்சு. கண்ணில் எப்படி தேடி வரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கவலைப்படுங்க, இப்போ டேஷன் அப்படியே போட்டுரு. அவன் அசிசமாக பேச, அதெல்லாம் நான் இது இது பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், அது நான் ஒன்று எடுக்கல. இப்போ நான் ஸ்டேஷனில் மாட்டின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. லைசன்ஸ் இல்லை, பையன் வந்து வேற எதுவுமே கிடையாது, லைசன்ஸ் மட்டும் தான் இல்லை. அதனால தான் நாங்கள் மாட்டிக்கணும். இது வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பி எப்படின்னா போயிடுவோம். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வீடியோவில் காட்டுறேன், பாருங்க. என்ன விஜய், என்ன ஆச்சு விஜயாங்க, என்ன ஆச்சு விஜயாங்க? ஏய் இல்ல இல்ல, 30 ஏத்திடா. ஏய் விஜய், நல்லா சொல்லுப்பா. விஜய், ஏய் விஜய், கரெக்டா போட்டியா? மார்னிங் டைம் ஒரு 3 மணிக்கு என்ன பண்ணுறோம் பாருங்க. எல்லாரும் பெரியபாளைய செஞ்சு அப்புறம் ஒரு 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா சம்சா சாப்பிடுங்க எல்லாருமே. நல்லா செம்மையாக இருந்துச்சு. பெரியபாளையம் செஞ்சு சாப்பிடல, நான் பூச்சாலும் சாப்பிடணும். ஜெய் ஜெய், வா போலாம், வா. இந்த ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்னாச்சு காரா, நாங்கள் தான் மூச்சு விடணும்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ரெண்டு பேரும் மாலை பொண்ணுதில் வந்துட்டாங்களா. அவங்க பாவம், என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் பொட்ட மடிக்கிறத பார்த்து உக்காணுக்கிறானுங்க ரெண்டு பேருமே. அவன் சொல்கிறதெல்லாம் ஆக்கி தலையாயிட்டுக்கிறானுங்க ரெண்டு பேருமே. இருக்கிறார் இவர், பெரிய சாமி இவர், எல்லாரும் குட்டி மாடா சொல்றது பெரிய சாமி. நாங்கள் எல்லாரும் ஏந்துட்டோம், ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மாடம் நல்லா தீங்குறானுங்க. ஆரே ஆரே, எவ்வளோ ஏந்துரு தேவையில்லாது. இப்போ என்ன போகிறோம், ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டு போனோம். இப்போ நம்ம பசங்கள்லாம் வராங்க பாருங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேது அவனுங்க, இல்லை யாருமே தெரிய மாட்டான்டா அவனுங்க. குதிரையா இல்லையா, குதிரை வந்துட்டேன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டு உள்ளே தான் இருக்கிறோம். காட்டுள்ள யாராக இருக்கிறான் பார்த்தா, அவன் அப்படி தான் சிரிப்பான். நான் வரும்போது ஒன்று நடந்துச்சிங்க, அது எப்படி சொல்லணும், நான் சொல்லணும்னு தான் இருந்தேன். எதுக்கு டாக்ஸ் அடிக்கிறது இப்போ? சரி, ஆப்பன் ஆப்பன். நான் வரவையில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒன்று விபரீதம் நடந்திருக்கும். ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடந்து, அது யாரால பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி அவனோ இடியோவில் வந்தானுங்க. ஆனால் அவனும் காரணம் இல்லை. நான் கரெக்டாக டோல் கேட்டேன். என்ன என்ன டோல் கேட்டுறேன் சார்? தேது சோலா சோலா வரலாம். ஆ, சோலா டோல் கேட்டேன். கரெக்டாக ஆயிலெலாம் கீழே ஊற்றிருக்கு போல். நாங்கள் பார்க்கல, ஸ்லோவாக தான் போயிருந்தோம். திடீர்னு வண்டி இப்படி இப்படி இப்படின்னு ஆகுது. இவன் என்ன நினச்சேன், வேணு மட்டும் வண்டி ஓட்டினுங்கிறான் நினச்சேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் வேணுட்டுலாம் வண்டி ஓட்டல. நான் சிச்சின்னு சொல்கிறேன்னு, உண்மையாக நான் கீழே ஊந்து எதனா ஆகிட்டுருக்கோம் கொஞ்சம் ஜஸ்ட்டு. எல்லாம் சொல்கிறானுங்க, விக்கிக்கும் சரத்துக்கும் பால் ஊற்றிருப்பாங்க. பால் ஊற்றிருக்க மாட்டாங்க, கை கால முறிவாகிட்டுருக்கும். சரத்துக்கு ஒரு பக்கம் மூஞ்சி போயிருக்கோம், கால் 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 சரத்துக்கு ஒரு பக்கம் கால் போயிருக்கோம், எனக்கு ஒரு பக்கம் மூஞ்சியில் அடிபட்டுருக்கும். எனக்கு கால்லாம் போயிருக்காது. ஸோ எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. சேஃப் டிரைவ் காய்ஸ். பின்னாடி சஞ்சீவ் வர்றான், அவன் தான் என்னன்னு காட்டுது என்ன.
இந்த இடம் எங்கன்னு தெரியாது. சஞ்சய் தான் பெரியபாளையம் சஞ்சய் அவன் பேர். இவர் எல்லாம் கூட எல்லாம் வந்துக்கிறாங்க. இன்னும் வந்து ஒரு நாலு பேர் போயிடலாம் நம்ம மச்சான். அஞ்சு பேரு இங்க இருந்தா நான் பார்த்தா யாரும் தெரிய மாட்டேன். அஞ்சு பேர் போயிடறானுங்க. அஞ்சு பேர் போயிட்டுனா போன கூட யாருக்குன்னு தெரியல. அண்ணா அவனுங்க எதுக்கு போயிடறாங்கன்னு தெரியல. எங்கேயும் போயிட்டானுங்க. அப்படி இப்போ நம்ம அங்கே போய் வீடியோ எடுக்கலாமா? போயிட்டு அவங்க தைரியம். சரி ஓகே, நான் உண்மையெல்லாம் சொல்கிறேன். எல்லாரும் வண்டி ஓட்டும்போது பார்த்து ஓட்டுங்க ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் என்ன தான் நம்ம பொறுமையாக போனாலும் நம்மளுக்கு நிறைய வந்து எதுதான் ஆகுது. நம்மளுக்கு கொஞ்சம் என்ன தான் பார்த்து ஓட்டாலும் சரி, நீங்களும் சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். அதனால தான் நான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. எப்படியும் நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் நான் உயிர் தப்பிட்டேன் மச்சான். வண்டிச்சு வண்டி எப்படி பட்டுச்சு? பிடி பாட்டு கரெல்லாம் இவனுக்கு கத்துறானுங்க. நான் இவனு தான் இச்சான்னு நினைச்சேன் டியோல வந்து என்ன. அப்புறம் பார்த்தா தானா தற்கொலைன்னு பார்த்தீங்களா? அந்தமாரி தானா தற்கொலையா போச்சு வண்டி. அதனால இதுலேருந்து என்ன சொல்ல வரும் பார்த்தீங்கன்னா, பார்த்து ஓட்டுங்க வண்டியை. எப்படி ஒன்றா ஸ்பீடாக ஓட்டாதீங்களா? ஸ்பீடாக ஓட்டினீங்கன்னா அவ்வளோதான் முடிச்சுட்டு. நானும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் சேஃப் டிரைவ், சேஃப் டிரைவ் கைஸ்னு சொன்னேன் ப்ரோ. அது சில பேர் புரியும், சில பேர் புரியாது. அது எல்லாமே புரியும் ப்ரோ. இவன் இருக்கான் லூசு, டான் பாஸ்கு டீச்சர் இவன். இதெல்லாம் போட்டு உங்கள் அம்மாலாம் பார்ப்பாங்க எல்லாருமே. அசீசமாக பேசுறதெல்லாம் போட்டு வீட்டில் எல்லாம் பார்ப்பாங்க. சரி ஓகே, நம்ம இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண சொல்லி இதுக்கப்புறம் என்ன பண்ண போன சொல்லி வீட்டில் காட்டுறோம். பாய். டேம் கிட்ட வந்துருக்கோம். அந்த டேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பங்களா சூப்பராக இருக்கு. நீ ஃபோன் எங்கடா ஃபோன் வச்சு ஃபோன் வச்சுருந்தேன். இதான் நல்லாயிருக்கு. ஆனால் எல்லாரும் பயப்படுறானுங்க. பசங்களாம் நின்று குளிக்கலாமா வாங்க பயந்து நிற்கிறானுங்க. எல்லாருமே எல்லாருமே பயந்து நிற்கிறானுங்கோ. என்ன பண்ணுறதுனே தெரியல. காலையில் ஒரு குட் மார்னிங், குட் மார்னிங். காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி ஆச்சு. கரெக்டாக மணி ஆறு, எட்டாம் மணி ஆறு. இப்போ எல்லாரும் குளிக்க போகிறாங்களா? அதெல்லாம் வீடியோ எடுக்கணும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு இங்கே சாப்பாடு போகிறேன். சாப்பாடு டோக்கன் வாங்கிட்டு இப்போ உள்ளே போகிறேன். போயிட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்கு கிளம்புவோன்னு தெரியல. இன்னும் நிறைய ஃபன்லாம் இருக்கும். ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள். ஓகே, பை பை. ஒருவடியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமியை பார்த்துட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பலை. இன்னும் வீட்டுக்கு கிளம்பவே இல்லை. இன்னும் இருக்கு மூஞ்சி கொஞ்சம் இந்த பக்கம் இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. பிரியாணி ஒழுங்காச்சு பண்றது.
மஞ்சத்தூர் வர போற ஜாம் அந்த கரண்டி வச்சு கலந்து இதாமு ஒண்ணே நீங்க பண்ணுங்க ஏய் 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 ஏந்திருங்க எல்லாம் ஏந்திரே ஏந்திரே ஏய் ஏய் இது வந்து இது இதெல்லாம் எல்லாம் செய்றீங்க இதுல இதுல வந்து பிரியாணி இது பேர் பிரியாணி அது பேர் சுக்கா அவனே நம்ம அடியில மூலல் நல்லா காட்டுறே மூலல் நல்லா காட்டு உங்க சேனல்ல வந்து பீப் போடு பீப் சேனலா பீப் சேனலா பீப் சேனல் போடு இது வெந்திச்சு பச்சா நல்லி எலும்பு சொல்றாங்க அது ஏய் நல்லி அது இது பேர் தான் நல்லி எலும்பு இது நல்லி எலும்பு யாரு அது பேர் நல்லி யாரு சில பேர் பீஃப் கறியே தெரியாதுடா பேஸ் பாம்பல நீ பேஸ் பாம்பல பரு 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 ஏய் பெரிய நல்லி எல்லாம் நான் பாத்தீங்க ரெக்கார்ட் என்ன இருக்கு எல்லாமே பக்கவா என்ன இருக்கு எல்லாமே இது பேர் தான் நல்லி எலும்பு பிரியாணி நீ பாதி பாதி கரெக்டா நல்லா காடு பாருங்க பிரியாணி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல பிரியாணி செஞ்சிருக்கா தயிர் மட்டும் தான் எடுக்கல அதனால வந்து இப்போ நாங்கள் விளாக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு எல்லாரும் போகிறோம் சேஃபாக போகிறோம் சேஃபாக போகிற மாதிரி இன்னும் கிளம்ப இங்கேருந்து கிளம்புறோம் நல்லா சாப்பாடு வந்து சூப்பராக இருந்தால் சந்தோஷத்தை செஞ்சேன் சூப்பராக இருந்தது இந்த கறி மட்டும் தான் வந்து சொதைப்பிட்டார் அவர் கறியை மட்டும் சொதைப்பிட்டாரு எப்படி சொதப்பிட்டோம்னா ஒரு மாதிரி ஹாட்டாக இருந்தது முத்தின கறி சொல்லிட்டு முத்தின கறியா சமீன் ஆ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டோம் ஆனால் மழை வந்தது மழையிலையும் இந்த மழை வெயில் இதெல்லாம் தாண்டி பிரியாணி செஞ்சானு அவனுக்கு இதெல்லாம் சார்ந்து பிரியாணி செஞ்சானுங்க நல்லா இருந்தது எல்லாம் பரவாயில்ல சாப்பிட்லாம் ஓகேவா நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் என்ன மாதிரி விளாக் போகணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பை பை எப்படியும் நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னா வந்து இப்போ தான் வந்து ரீச் ஆனேன் நேற்று போனேன் இன்றைக்கி தான் ரீச் ஆகிறோம் வந்து எல்லோரும் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இப்போ நானும் என் வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதோடு வந்து இந்த விளாக் முடிச்சுக்கிறேன் ஓகேவா நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இதுக்கப்புறம் எந்த மாதிரி பிளாக் பண்ணணும் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் எந்த மாதிரி பிளாக் பண்ணணும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய்